இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வளர்க்குறதுக்கு ஒரு 5 பொதுவான டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறாங்க. கத்திரிக்காய் வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் சொல்லலாம், சில கஷ்டமான விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கிறது இல்லை, காய் காய்க்கிறது இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 5 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அருமையாக வளருங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரத சத்து, இரும்பு சத்து, அது மட்டும் இல்லை ஓரளவுக்கு நார் சத்தம் அதிகமாக இருக்குங்க. இது வந்து பித்தத்தை குறைக்கும், சளிக்கட்டியை வந்து நீக்கும்ட்டு நிறைய இதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒத்துக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், அலர்ஜி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது அவங்களுக்கு அரிப்பு அதிகமாகும், உடலில் உஷ்ணம் அதிகமாகும். ஸோ சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்து கத்திரிக்காயை வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து வளர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து இருக்கிற ஒரு 5 டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆனோடய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்கள் ஆப்லேயோ இல்லை உங்கள் டெஸ்க்டாப்லேயோ வந்து சேரும். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை நம்ம எப்படி விதைக்க போகிறோம், மண்கலவை என்ன இருக்கணுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ். மண்கலவை வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி செடிகளுக்கு வந்து நம்ம தேங்காய் நறுக்கழியோட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் மணல் கலந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் வச்சுருப்போம். கூட வந்து உரமும் சேர்ந்துப்போம், வெர்மி கம்போஸ்ட் இல்லை கிச்சன் கம்போஸ்ட் இல்லை ஏதாவது சிக்கன் மென்யூர் இல்லை கோட் மென்யூர் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அது ஒரு பாட்டிங் மிக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி இதுக்கான பாட்டிங் மிக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறன்ட்டு தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். இதேமாதிரி வந்து நாற்று போட்டு எப்படி கத்திரிக்காய் எடுத்து வைக்கிறது, எப்படி வந்து கத்திரிக்காயிலேருந்து வந்து அறுவடை பண்ணுறதுன்ட்டு அதான் தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள், இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் இந்த மண்கலவை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மண்கலவை இருக்கணும், இந்த மண்கலவை வந்து உங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மாடித்தோட்டமாக இருக்கணும், மாடித்தோட்டம் இல்லைங்க எனக்கு வந்து கோகோபீட்டும் கிடைக்கல அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்மண் மணல் அதுக்கப்புறம் உரம் கலந்த கலவையை வச்சுக்கலாம். மணல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கோங்க செம்மண் இல்லாதவங்க, ஏன்னா தொட்டியில் வைக்கிறவங்க. இதுவே நீங்கள் கீழே வந்து வீட்டு தோட்டத்தில் கீழே இடம் இருக்குன்னு போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து கொஞ்சம் குழியை தோண்டிட்டு அதில் கொஞ்சம் ஒன்று உரத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டு தோட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே லைட்டாக பலர்ந்து விட்டுட்டு செடியை வச்சுடுறாங்க. அப்படி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் நல்லா வளமாக இருந்துச்சுன்னா வந்துடுங்க. மண் வளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொஞ்சம் உண்டு அப்படியே லைட்டாக தூண்டிட்டு கொஞ்சம் உரத்தை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். அதேமாதிரி விதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்று போட்டு எடுக்கணும். நாற்று போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டோரில் வச்சு நீங்கள் நாற்று வந்து முளைக்கிற வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளியில் எப்போ வெயில் வருது எப்போ வந்து மழை வருதுன்னு சொல்ல முடியல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு பால்கனி, நான் எப்பயுமே நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் பால்கனி இருக்குது இல்லை ஏதாவது நிழல் பகுதி ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீடெல்லாம் முளைக்க வைக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிழல் பகுதியில் நல்லா வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதில் வந்து நல்ல விதையை தூவி விட்டு அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு விரல் நீளத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது நாற்று வந்து தனியாக எடுத்து அதை பராமரித்து ஒரு 30-35 நாளைக்கு வைக்கணுங்க. அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் நாற்று ரெடியாகும். அந்த நாற்றை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரோ பேக்லேயோ இல்லை பெரிய கண்டெய்னர்லேயோ எடுத்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதேமாதிரி பஞ்சகவ்யம் கொடுக்கலாங்க. ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் லைட்டாக கீழே வந்து கொடுக்கலாம், வேர்லேயும் நம்ம கொடுக்கலாம் இல்லை வந்து ஸ்ப்ரேயும் நீங்கள் பண்ணி விடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நாற்று ஆரோக்கியமாக இருக்கும். நாற்று ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா செடி ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் அதிகமாகவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கத்திரிக்காய் செடியில் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரும் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்டு தொலைப்பான் அப்படின்னு சொல்கிற ஒரு புழு. ஸோ அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புழு மட்டும் உள்ளே போயிடுச்சுன்னா தண்டை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் இந்த செடியை சாகடிச்சிடும். நீங்கள் பார்ப்பீங்க திடீர்னு செடி வந்து வாடி போயிருக்கிற மாதிரி இருக்கும், என்னடா இது இலையெல்லாம் வாடி போயிருக்கேன்னு போய் பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒரு அடுத்த நாளில் வந்து செத்தே போயிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு செடி வந்து கத்திரிக்காய் செடி திடீர்னு ஆகும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த புழுனால தாங்க. இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு நீம் ஆயில் தாங்க. இந்த நீம் ஆயிலை வந்து அந்த தண்டு பகுதியில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். தண்டுக்குள்ளே அந்த புழு போகக்கூடாது, அப்படி போயிருந்துச்சுன்னா கூட அதை வந்து உடச்சி விட்டுறாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி இலை வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது வாடி போயிருக்குன்னா அந்த இடத்த உடச்சி விட்டு பாருங்கள். ஓரளவுக்கு புழு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற கிளைகளாவது ஓரளவுக்கு தப்பிக்கும், இல்லைனா அது தொலைச்சிக்கிட்டு போய் வேர் வழிக்கும் போய் அந்த செடியே நாசம் பண்ணிவிடும். ஸோ இது ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் செடியில் வரும். ஸோ அடுத்த பூச்சி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டிப்ஸ் ஃபுல்லாகவே பூச்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அடுத்த பூச்சி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணுக்கு கீழே இருக்கிற பூச்சிகள். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது எதனால் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பாக்டீரியாஸ் உண்டாக்கணுன்ட்டு நிறையா வந்து நம்ம தெளிச்சுக்கிட்டே வருவோம் போட்டுக்கிட்டே வருவோம். அதனால் வந்து சில கெட்ட பாக்டீரியாஸாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரில் வந்து புழுக்கள் வர்றது, அதுக்கப்புறம் வந்து வேரில் வந்து தேவையில்லாத உங்களுக்கு பூச்சிகள் வர்றது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேறு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடியிலேருந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம்
பூண்டு வேப்பம் புண்ணாக்கை வந்து தெளித்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடுங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விதை முளைச்சதுலேருந்து உங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இடைவெளியில் நீம் ஆயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னா முக்கியமான எல்லா பூச்சிகளையும் நீங்கள் வந்து தவிர்த்துடலாங்க, அண்ட் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது 3வது டிப்ஸ், காஞ்ச இலைகளை அப்பப்போ எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருங்க. எதனாலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், உங்களுக்கு காஞ்ச இலைகளை எடுத்துக்கிட்டே வாங்க. காஞ்சிடுச்சு இல்லை காஞ்ச இலைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து எதாவது பூச்சி தாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இலையும் உடனே எடுத்துருங்க. எதனால் இது ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் இருக்குங்க. காஞ்ச இலையை நீங்கள் உடனே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த பூச்சி ஏதாவது முட்டை போட்டிருக்கு ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இலையோடையே அது போயிடும். அது தூக்கி கம்போஸ்ட் பின்ல போட்டுறாதீங்க, தூக்கி தூரமாக எங்கேயாவது போட்டுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலையை எடுக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, பிளான்ட் இன்னும் நல்லா வளரும். ஏன்னா ஒரு இலை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், சக்தியை வந்து அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இலை எடுத்துகிட்டோன்னா பிளான்ட் வளர்கிறதுல வந்து பார்க்கும். அதேமாரி எல்லா இலையும் எடுத்துடாதீங்க, எந்த இலை ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அந்த இலையை மட்டும் எடுத்துருங்க. பூச்சினால் எடுத்துகிட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அதேமாதிரி காஞ்ச இலைகள்லாம் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா பிளான்ட் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும், காயும் நிறையா பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூ பூக்குது காய் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பூ பூக்கள் காய் வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 4வது டிப்ஸாக பார்க்க போகிறோங்க. பூ பூக்குது காய் வரலை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். பூ பூத்து காய் வராததுக்கு ஒரே காரணம், அதில் மகரந்த சேர்க்கை நடக்காதது மட்டும்தான். அதில் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா பூ பூத்த உடனே உங்களுக்கு காய் வரும். இந்த காய் நிற்காததுக்கு நிறைய காரணம் இருக்கும், காய் வந்து அது உதிர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வரணும், இல்லை வந்து காற்றுல கூட உங்களுக்கு வந்து அந்த பாலினேஷன்றது நடக்கும். ஸோ காற்று இல்லைனா வந்து உங்களுக்கு தேனி, இது ரெண்டு தான் அதிகபட்சம் தேனீல் நடக்கும். அது இல்லைன்னா பக்கத்து பக்கத்துலேயே நிறைய செடிகள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காற்றுலேயும் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கத்திரிக்காய் செடியோ வெண்டைக்காய் செடியோ வந்து இப்போ நீங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே அப்படி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு காற்றுல கூட வந்து பக்கத்து பக்கத்தில் அந்த பாலினேஷன் நடந்து உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து நிறைய வந்து காய் காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஒரு வியூவர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க, எல்லா உரமும் கொடுத்துருக்காங்க, செடி ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, பூ மட்டும் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியாவில் காற்றும் கிடையாது தேனியும் கிடையாது. ஸோ காற்று இல்லை தேனி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பாலினேஷன். அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தக்காளிக்கு நான் பண்ணி, ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் வரும் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு காற்றும் இல்லை தேனியும் இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணி தான் உங்களுக்கு காய் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெருங்காய கரைசல் வந்து தெளிப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் இருக்குல்ல, அந்த புளிச்ச மோரை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேமு கரைசல், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடும் போது என்ன ஆகும்னா தேனீக்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேனீக்கள் வர்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதேமாதிரி விட்டமின் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கூட பூக்கள் வந்து கீழே விழும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான உரங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த குறைபாடும் நீங்கிடும். 5வது டிப்ஸ் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உரங்கள் எந்தெந்த டைமில் என்னென்ன உரங்கள் கொடுக்கணுன்றது. உரங்களை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க, ஒன்று வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர், இன்னும் வந்து சாதாரணமாக நம்ம கொடுக்குற உரங்கள். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்னு வந்து பார்த்திங்கன்னா திரவமாக தண்ணியாக இருக்கக்கூடியது, இது வந்து பிளான்ட்டுக்கு டைரெக்டாக போய் சேரும், சீக்கிரமாக வந்து வேர்கள்லேருந்து எடுத்துக்கும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ன்றது நிறைய வகை இருக்குது. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வாழைப்பழ தோல்லேருந்து பண்ணுற ஒரு டீ மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர். அந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு பூச்செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்குன்ட்டு, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அண்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிளேலிஸ்ட்டில் நான் வந்துருக்கேங்க, உரங்கள் ஃபெர்டிலைசர் அப்படின்னு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீவீட் ஃபெர்டிலைசர், பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் வந்து கம்போஸ்டின்னு ஒன்று மேக் பண்ணலாங்க. அந்த கம்போஸ்டி எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உரங்கள் இருக்குது. அதேமாதிரி வந்து வீட்டில் இருக்கிற கழிவுகள்லேருந்து உரம் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏன் உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியிற விஷயம், ஒன்று வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம், இல்லைன்னா மாட்டுச்சாணம் உரம். இது ரெண்டு உரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உரமுமே வந்து மாட்டுச்சாணத்துலேருந்து வர்றது தான். இப்போ எப்படி நம்ம சாப்பிட்றது, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் குறைபாடுகளும் மினரல் குறைபாடுகளும் இருக்குது. நம்மளே வந்து எல்லா விட்டமின்ஸும் எல்லா மினரல்ஸும் நம்ம சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றது கிடையாது. அதேமாதிரி தான் செடிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கே அந்த நிலமை அப்படின்னா செடிகளுக்கு வந்து நம்ம தான் கொடுக்குறோம். அந்த மாட்டுச்சாணத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும், எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு நியூட்ரிஷன்ஸ்க்காக விதவிதமான பழங்கள் விதவிதமான காய்கறிகள் நம்ம சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான் செடிகளுக்கும் விதவிதமான உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது தான் எல்லா வகையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து செடிகளுக்கு
உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விதவிதமாக உரங்கள் கொடுக்குறோம். அதேமாதிரி வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி குப்பை, அதுக்கப்புறம் பேப்பர், அதெல்லாம் வச்சு வந்து ஒரு உரம் வந்து தயாரிக்கிறது எப்படின்ட்டு அது ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, காஞ்ச இலைகள்லேருந்து பண்ணுறது, அதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி ரொம்ப பிரமாதமாக வளருங்க. அண்ட் இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இதை வந்து எப்படி வருதுன்றது, அவுட்கம் எப்படி வருதுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை பற்றின கருத்துக்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வளருதா, அதோட அனுபவங்களை பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் இருக்கோம் நான் சக்திவேல். ஹாவ் அ ஹாப்பி கோனிங் டே.